ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతాయివ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ீயமோ மதுராபாகியமனியோகமீதே வசுதேவோஸ்தனம் திமபிச்சோரபாவதோ. நாராயணியத்தினுடைய கிருஷ்ணாவதார வைபவங்களை வர்ணிப்பதற்காக அவதாரிகையாக ஆரம்பிச்ச இந்த ஒரு அழகான தசகத்தில் கம்சன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் விவாகத்தை கோலாகலமாக முடிச்சான். விவாகம் எல்லாம் பூர்த்தியான உடனே வந்திருக்கிற பந்துக்கள்லாம் குதூகலத்தை அடைஞ்சா இப்படி சகோதரியின் இடத்துல ஒரு பாசமானு, அப்போ இவர்களுக்காக ஒரு தனிய அரண்மனையை கட்டி வச்சிருக்கான் கம்சன். கல்யாணத்தை நடத்தி வச்ச புரோகிதர் அங்கேருந்து வந்தார், கம்சா அந்த அரண்மனையில கிரகப்பிரவேசம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ நாள் நன்னா இருக்கு, சமயமும் இப்ப நேரமும் நன்னா இருக்கு, அதனால நீங்க ஒத்துண்டா கிரகப்பிரவேசம் பண்ணலாம்னா அதுக்கு தானே நான் காத்துட்டு இருக்கேன், தாராளமா பண்ணலாம், இதை விட எனக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னு கம்சன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் தனியாக பிரம்மாண்டமாக தான் கட்டி அழகு பார்த்த ஒரு அரண்மனையில கிரகப்பிரவேசம் பண்ணி வைக்கிறதுக்காக தயாரான வாசல்ல தேர் வந்து நின்றது. தேர்ல அழகாக மனக்கோலத்தோடு அலங்கரிக்கப்பட்ட வசுதேவரும் தேவகியும் ஏறி அமர்ந்தார். இதெல்லாம் கூட குருவாயிரப்பா சரித்திரத்தில் ஆச்சரியம் இல்லை. தேர் கிளம்பணமோனோ அந்த தேரை வழக்கமாக ஓட்டக்கூடிய தேரோட்டி வந்து தேரை ஓட்டுறதுக்கு தயாரானானா, அப்ப மகாராஜாவான கம்சனுக்கு கோபம் வந்துருத்தான். அங்கேருந்து வந்து அந்த தேரோட்டியை பிடிச்சு கீழே இறக்கினான். நீ யாரா தேர் ஓட்டுறதுக்கு, என்னுடைய தங்கைக்கு கல்யாணம் நடந்திருக்கு, மாப்பிள்ளையும் சகோதரியும் தேர்ல உட்கார வச்சு நானே தேரை ஓட்ட போறேன்னு உடனே அத்தனை பேருக்கும் அவ்வளவு ஆச்சரியங்க. கம்சனே ஏறி உட்காண்டான், கடிவாளத்தை பிடிச்சான். மாப்பிளையும் சகோதரியும் சந்தோஷத்தோட பார்த்தா அவர்களுக்கும் சந்தோஷம். கல்யாணத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் குதூகலத்தோட ராஜாவே தேரை ஓட்டுறாருனா எப்படி இருக்கும், ஆனந்தத்தோட அந்த ஊர்வலமானது கிளம்புறதான். இந்த பரிணாமத்துல 37வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை கம்பீரமா பட்டத்திரி துவங்குறார் குருவாயிரப்பா. உத்வாகாவசிதௌ ததீய சகஜகா கம்சோத சம்மானயன்னே ஏதௌ சுததயா கதபதிரதே வியோமோத்தயா காத்வத்கிரம் அஸ்யாஸ்த்வம் அதிதுஷ்டம் அஷ்டமசுதம் ஹந்தேதி ஹந்தேரிதகாஹ உத்வாகாவசிதௌ. ஆரம்பம் ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சே குதூகலமா ஆரம்பிக்கும், ஆனா அந்த ஸ்லோகம் முடியச்சே ரொம்ப கஷ்டத்தோட முடியுமா? அவ்வளவு பெரிய சரித்திரத்தை அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் பட்டத்திரி. இந்த ஸ்லோகம் தான் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்றதுக்கே ஒரு காரணபூதமாக அமைய போறது. இவன் அந்த கடிவாளத்தை பிடிச்சான், பரம சந்தோஷத்தோட திரும்பி திரும்பி பார்த்து அந்த தேர கம்சோத சம்மானே மகாராஜா தேரோட்டியா ஆனது ஒரு ஆச்சரியம் இல்லையான்னு பட்டத்திரைக்கு குருவாயிரப்பனை பார்த்து ஆனந்தத்தோட கேட்கிறார். அப்படி போயின்னு இருக்கச்சே என்னாச்சு,
ஜனங்கள் எல்லாம் பேசினாலாம், கம்சனை முரடன்னு சொல்றாளே, கம்சனை அசுரன்னு சொல்றாளே, இப்படி ஒரு சகோதர பாசம், தானே தேர ஓட்டுறானே, இவன் நல்லவனோ அப்படின்னு எல்லாரும் ஆனந்தப்பட்டு கம்சனை பத்தி எந்த அளவுக்கு பேசிட்டு வந்தானா. கல்யாணத்துக்கு வந்திருக்கிற சகோதரிகள்லாம் அவரவர்களுடைய சகோதரால கூப்பிட்டு சகோதர பாசம்னா என்னன்னு நீங்க கம்சனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது எங்களுக்கு எப்பவாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா, அங்க பாருங்க சகோதர பாசம்னா என்னன்னு சகோதரிகள் பேசக்கூடிய அளவுக்கு கம்சனுடைய அவ்வளவு பாசத்தோட போயிட்டு இருக்காங்க. குருவாயிருப்பா அங்க இருக்கிறவாள் ஆனந்தப்பட்டு இருக்கா, நீ விட்டுடுவியா? இத்தனை சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி குருவாயிருப்பா நீ ஒரு காரியத்தை பண்ண. என்ன காரியம்? திடீர்னு அசரீரி வார்த்தையாக உன்னுடைய குரல் அந்த மதுராபுரியே நடுங்கிற மாதிரி அந்த குரலானது ஒலிக்க ஆரம்பிச்சது. அசியாஸ்துமாம் அதி துஷ்டம் அஷ்டம சுத்தம் அந்தேதி கந்தேரி தகாகம் ஏ மூடனே அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டது. மூடனேன உடனே யாராவது திரும்பி பாப்பாளா? ஊர்வத்துல ஒரு பய திரும்பி பார்க்கலையா? அந்த விஷயத்துல குருவாயிருப்பா மதுராபுரியில மூடன் கூட கெட்டிக்காரனா இருந்தான், அவன் கூட திரும்பல. அப்ப அடுத்தது நீ என்ன குரல் கொடுத்த? கம்சா மூடனே அப்படின்னு அடுத்ததா நீ குரல் கொடுத்த. அப்பவாவது கம்சன் திரும்புவான்னு பார்த்த, கம்சன் திரும்பல. ஏன்னா அவனுக்கு என்ன எண்ணம்னா, நம்மள பார்த்து மூடனேன்னு கூப்பிடுற தைரியம் நம்ம ஊர்ல எவனுக்கடா இருக்கு? யாரோ ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்தா அந்த அம்மா நம்ம குழந்தை ராஜா மாதிரி வரணும்னு நம்ம பேர்ல இருக்கிற ஆசையில அந்த குழந்தைக்கு கம்சன் பேர் வச்சுட்டா போல இருக்கு, அவன் மூடனா இருக்கா போல இருக்கா, அவனை யாரோ கூப்பிடுறான்னு கம்சன் தேர ஓட்டிருந்தான். அப்ப குருவாயிருப்பா நீ உடுவியா? அதிதுஷ்டம் அஷ்டம் அசுதோ, யாரோட கல்யாணத்தை விமர்சையா நடத்தி தேவகியும் வசுதேவரையும் ஆனந்தமா தேர் ஓட்டிண்டு போயிட்டு இருக்கியோ அப்படிப்பட்ட கம்சாமுடனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே தான் இவனுக்கு கோபம் வந்தது. யாரா அது கூப்பிடுறதுன்னு அப்படி கோபத்தோட அப்படி திரும்பி பாக்கிறான் கம்சன். பாக்கட்டும், பகவான் குரலை கொடுத்து மேல தொடர போறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுள்ளான். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும், தமிழ்நாட்டில் திருத்தணியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அரக்கோணம் வட்டம் வேலூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய கீழாந்தூர் சிறிய கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் அவரை மூலமூர்த்தியாக இதோ நாம் இப்போது தரிசிக்க துவங்கிவிட்டோம். ஆச்சரியமாக உயர்ந்த ஒரு பீடத்தின் மேலே பரம கம்பீரமாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த மூர்த்தியை வாயிற் கோபாலனும் கோயிற் காப்பாலனும் துவாரபாலகர்கள் நமக்கு அனுமதியை அளிக்க உள்ளே நுழைகின்றோம். பச்சை சிகப்பு வண்ண விளக்குகள் அழகாக அலங்கரித்து கண் சிமிட்டி நம்மை வாருங்கள் என்று வரவேற்க இதோ மூலவரும் திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். ஆதி கேசவன் நின்ற திருக்கோலத்திலே ஆதி 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 நீ ஓர் அன்று மாதி அதலால் சோதியாத சோதினி அதுண்மையில் விளங்கினாய் என்று வேதமாகவும் வேள்வியாகவும் விண்ணினோடு மண்ணுமாகவும் இருக்கக்கூடிய மாயனான ஆதிப்பிரான் இங்கு அழகான திவ்ய தரிசனத்தை நம்முடைய கவலைகளை போக்குமாறு அளித்துக் கொண்டிருக்கின்றார். அழகிய கேசங்களை கொண்டதால் கேசவன் என்று இவனுடைய திருநாமம் இருப்பதால் இயற்கையான கிரீடம் கேச பாசங்கள் அழகான திருமுகம் அதிலே மிளிரக்கூடிய திருமன் காப்பு உயர்ந்த ஒரு நேத்திர சேவை மந்தஸ்மிதமான ஒரு திருமுகம் நீண்ட நாசி சதுர்புஜங்கள் சதுர்புஜங்களிலே நாம் வைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற கைத்தலங்கள் அழகாக நமக்கு சேவையை அளிக்க சங்கு சக்கரமும் மிளிர உற்சவர் இந்த திருக்கோயிலிலே வரதகஸ்தமாக எழுந்தருளியிருக்கின்றார் என்றார் மூலமூர்த்தியானவர். அபயகஸ்தத்தோடு பயங்களை போக்குபவராக நமக்கு காட்சியை அளித்து திருவடி சேவையையும் நமக்கு அளிக்கக்கூடிய ஆதிகேசவனுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் சிகப்பு வஸ்திரத்தை தான் அரித்து கொண்டு அழகாக ருக்மிணி பிராட்டி போல உருவம் எடுத்து காட்சியை அளிக்க மற்றொரு புறத்திலே கையில் தாமரையோடு சத்யபாமா போன்று பூமாதேவியானவள் தரிசனத்தை அளிக்க ஆதிகேசவன் ஸ்ரீதேவி பூதேவியோடு நலம் தரும் நாராயணியத்திலே அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனம் நமக்கு பலவிதமான நற்பலன்களை அளிக்க இதே தரிசனத்தோடு அங்க கம்சனுடைய நிலைமை என்ன என்று பட்டத்ரி தொடர்வதை ஸ்ரவணம் செய்வதற்கு குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். அஸ்ய ஹஸ்த்மாமதி துஷ்டம் அஷ்டம் அசுத்வாம் அந்தே திகந்தேரி தகாகம் ஏ மூடனே கம்சா, கம்சன் நல்லவன் எல்லாரும் பேசிட்டு வந்துருக்கா, இப்பதான்
பகவான் சொன்னார், அவனை நல்லவன்னு நம்பாதீங்க, அவனுடைய குணம் துஷ்ட குணம், அதிதுஷ்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனை துஷ்டனே. எந்த சகோதரிக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணத்தை நடத்தி கிரகப்பிரவேசம் பண்ணி வைக்கணும்னு புதுமனை புகு விழாவுக்காக இவ்வளவு சந்தோஷமா நீ அவர்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கியோ, அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்க போற எட்டாவது குழந்தை உனக்கு யமனா வரப்போறது. ஹந்தே தி ஹந்தேரி தகாக்கா, உன்னுடைய எட்டாவது மருமான் உனக்கு ஒரு மிருத்யுவாக வந்து இங்க அமைய போறார். அதனால ஜாக்கிரத, அதை தெரிஞ்சுண்டு நீ இந்த ஊர்வலத்துல சந்தோஷமா இருக்கலாமா, தேர ஓட்டலாமா அப்படின்ற முடிவை எல்லாம் நீதான் எடுக்கணும்னு ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட்டு குருவாயிரப்பா அசிரீரி வார்த்தையாக நீ மறைஞ்சு போயிட்ட. அன்னைக்கே குருவாயிரப்பர் இடத்துல பட்டத்திரை சொன்னார், கிருஷ்ணாவதாரத்துக்கு மூலாதாரமே அசிரீரி வார்த்தைகள் தான். பிரம்மாவரிடத்துல அசிரீரியாக நான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ண போறேன்னு சொன்னார். இப்ப அதே அசிரீரி வார்த்தையாக எந்த உருவமும் இல்லாமல் கம்சனுக்கு மாத்திரம் கேட்கிற மாதிரி ஒரு சூக்ஷ்மமான ரகசியத்தை தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்க போற எட்டாவது குழந்தை யமன் சொன்னாதான் இவன் தேவகியை அழிக்கணும்னு துணிவான். வசுதேவர் குழந்தைகளை கொடுக்கிறேன்னு சொல்வார். அப்ப நாம அவதாரம் பண்றதுக்கு ஒரு காரணமானது கிடைக்கும்னு இந்த அசிரீரி வார்த்தை அப்படி சொன்ன உடனே கம்சன் என்ன பண்ணான்னா, கடிவாளத்தை பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா தேர ஓட்டிருந்தான். இந்த வார்த்தை கேட்ட உடனே தங்கன்றத மறந்தான், வசுதேவன்றத மறந்தான், கல்யாணம் இப்பதான் ஆயிருக்குன்றத மறந்தான், கடிவாளத்தை விட்டானா. பாகவதம் சொல்லிட்டு பதி பிரக்ரகணம் கம்சம் அபஹ்யாக அசரீரி வாக்கு அஸ்யாஸ்த்வமஷ்டமோ கர்ப்போ அந்தஹயம் வகசே அபுத சந்திராத் சாட்சதோ. நாராயணியத்துல பட்டத்திரி சொன்னார், இடுப்புல இருக்கிற கத்திய சட்டுன்னு உருவினானாம், கடிவாளத்தை விடுச்சான். கடிவாளத்தை விட்ட கையோட வெறுமை இல்ல, ஹந்துமல் நீக்க கதாவும் தன்வியோ கிருபாணி மதாது இத்யுக்த சகல பாபோம் போஜனாம் குலபம் சனகாம் பகினி உங்கள் துமாராப்தகாம் கட்கபாணி கச்சே கிரகேத்து. பாகவதம் பேசிட்டு கட்கபாணி கச்சே கிரகேத்து, இவன் துஷ்டனா இருக்கிறதுனால எப்பவுமே இடுப்புல கத்திய வச்சுட்டு இருப்பானோ, நேர கத்திய உருவினான். தேவகிய பார்த்தான், நீயே உயிரோட இருந்தா தானே உனக்கு எட்டாவது குழந்தை, உன்னையே நான் அழிக்கிறேன்னு தேவகியனுடைய கேசத்தை தன் கையால பிடிச்சானாமேன்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரியானவர் தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் கீழாந்தூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே விழுப்புரம் திருக்கோவலூர் மார்க்கத்தில் திருக்கோவலூரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆவியூர் க்ஷேத்திரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத நவநீத கிருஷ்ண சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்.